சேனல்ல எரா வறுவல் பண்ண போறோம் ரொம்ப ஈஸியா 5 நிமிஷத்துல டேஸ்டான எரா வறுவல் பண்ணிரலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிக்கங்க பக்கத்துலயே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க எரா வறுவலுக்கு என்னென்ன தேவைனு இப்ப பார்த்தறலாம் கால் கிலோ எரா வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் 2 டீஸ்பூன் கொலம்பு மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை கடுகு உப்பு எண்ணெய் தேவையான அளவு இப்போ எரா வறுவல் பண்றதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கிறேன் தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ கடுகு நம்ம சேர்த்துக்கலாம் कड़ पुरी इंजी पूंड पेस्ट नम सेल इंजी पूंड पेस्ट और वाटी ना कल इंज मंजू मंजूल इतना மஞ்சள் போட்டு ஒரு வாட்டி கலந்துருங்க தயராவே நம்ம சேர்த்துறலாம் தயராவ போட்டு ஒரு வாட்டி கலந்து விடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க எரவிலே தண்ணி வரும் உங்களுக்கு அதனால தண்ணி சேர்க்கவேனா இது ட்ரையா பண்றதுனால தண்ணியில சேர்க்கவேனா அந்த தண்ணியிலே உங்களுக்கு எர வந்துரும் இந்த டைம்ல நீங்க கொலம் மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க மிளகாய் போட்டு நல்லா கலந்து விடுங்க लाइट कुछ एना पटक टाइम अरे वो ना फ्रे और 3 நிமிஷத்துல எரா இதே மாதிரி வதக்கினே இருந்தா சூப்பரா வெந்துரும் லாஸ்ட்ல கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை நீங்க சேர்த்துக்கங்க கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுக்குங்க எரா வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிரலாம் நீங்களும் வீட்ல இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் வெங்காயம் தக்காளி சேர்க்காம எரா இன்னைக்கு வறுத்துக்கறோம் இதே மாதிரி பண்ணி பாருங்க
எல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். சாம்பார் ரைஸுக்கு ரசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.